சென்னையின் நுங்கம்பாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், இந்த பகுதிகளில் மழை தற்போது பெய்ய தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இருந்த தேங்கியிருந்த நீர் அகற்றப்பட்டிருக்கா? இப்ப என்ன சூழலாக இருக்குங்க? அபிநயா, சென்னையில் இன்று காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக காலை 6 மணியிலிருந்து விட்டுவிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், தீநகர், ஆயிரவிளக்கு, எழும்பூர், சூளைமேடு, நெல்சன் மாணிக்கம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை சரியாக 6 மணி முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் அடுத்து வரக்கூடிய தினங்களுக்கு சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும், அதேபோன்று சென்னையின் புறநகர் பகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாகவே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தற்போது நாம் நுங்கம்பாக்கம் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் காலை 6 மணியிலிருந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள், அதேபோன்று வேலைக்கு செல்வோர் உள்ளிட்டோர்கள் குடையை பிடித்துக் கொண்டு செல்லும் காட்சியையும், அதேபோல ரெயின்கோட் அணிந்து செல்லும் காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த புதன்கிழமை பெய்த சென்னையில் 1 மணி நேரம் பெய்த கனமழைக்கு சென்னை முழுவதுமாக வெள்ளநீர் சூழப்பட்டு சென்னை முழுவதுமாகவே ஸ்தம்பித்து நின்றது. இந்த நிலையில்தான் சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்காக சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த வெள்ளநீர்களை வெளியேற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து கொண்டதை அவர்கள் வந்து அன்று இரவே வந்து அப்புறப்படுத்தினார்கள். இருந்தாலுமே கே நகர், மேற்கு மாம்பலம், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் சில இடங்களில் வந்து சற்று வெள்ளநீர் நிற்பதையும் காண முடிகிறது. அதே போல மாநகராட்சி அதிகாரிகளும் அந்த குறைவான அளவு நீர் உள்ள தற்போதுள்ள பகுதிகளிலும் அவர்கள் வெளியேற்றி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. அபிநயா, காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இன்றைக்கு சென்னையில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு சில மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.